மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து நான் என்ன பார்க்க போகிறேன்னா, லென்த்தில் வந்து ஃபைன் தி பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள், ஃபைன் தி பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். அதாவது லென்த்தில் மொத்தம் 4 சம் இருக்குது, அந்த 4 சம்லேருந்து ஏதாவது ஒன்று கேட்கலாம், இல்லைனா சர்ஃபேஸ் ஏரியாவில் 4 சம் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று கேட்கலாம். ஸோ ஃபைன் தி பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வித் ரேடியஸ் ஏன்னு கிட்டிருக்காங்க. ஸோ லென்த்துக்கு ஃபார்முலைஸ் பண்ண வேண்டியதான். சர்க்கிளோட ஈக்குவேஷன் மோஸ்ட் தெரியணும். சர்க்கிளோட ஈக்குவேஷன் அது ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள், ஜென்ரலாக ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ரேடியஸ் ஏனா ஏ ஸ்கொயர், ரேடியஸ் ஆர்னா ஆர் ஸ்கொயர், ரைட்டுங்களா சார். இப்போ ஜென்ரலாக லிமிட்டுன்னு சொல்லிட்டா என்ன உங்களுக்கு தெரியும், லிமிட் ஆக்சுவலாக ரேடியஸ் ஏன்னு கொடுத்ததுனால தே ரிக்வயர்ட் லிமிட்ஸ் இன் தி ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட். ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்னு நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட் என்ன எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. இப்படி நம்ம லிமிட் எடுத்துக்கிறோம். இப்போ சர்க்கிள் தெரியும் உங்களுக்கு, சர்க்கிள் வரைஞ்சிருங்க, வரைஞ்சிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். சர்க்குலர் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், ரைட்டுங்களா சரி. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறோம், இது 0, இது ஏ, இந்த பக்கம் என்ன இருக்கும் மைனஸ் ஏ இருக்கும். ஸோ இங்கே ஏ இருக்கும், இங்கே என்ன இருக்கும் மைனஸ் ஏ இருக்கும். ஸோ ஒரு பார்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சர் என்ன பண்ணோம், 4 மட்டிலே பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா சரி. இப்போ எக்ஸ் லிமிட் கொடுத்தா என்ன ஃபார்முலா உங்களுக்கு, லென்த்துக்கு என்ன ஃபார்முலா, ரொம்ப சிம்பிளான விஷயம். இன்டர் ஜென்ரல் ஃபார்முலா வந்து இன்டர் ஏ டு பி ரூட் ஆஃப் 1 டிஏஒய் டிஎக்ஸு ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ், ரைட்டுங்களா சரி. இந்த கணக்கு படி பார்த்தா நம்மளுக்கு அப்படி என்ன பண்ணணும், கான்செப்ட்னாது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிவிட்டு 1 ஆட் பண்ணணும், 1 ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். இவ்வளோ தான் கான்செப்ட். அதாவது என்ன கொடுத்துருக்காங்களோ கணக்கை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலாயிட்டாலே உங்களுக்கு எல்லா ஐடியாவும் கிடைச்சிடும். அப்புறம் நம்ம அதை ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் 1 ஆட் பண்ணணும், அதை ரூட் எடுக்கணும், ரைட்டுங்களா சரி. ரைட், இப்போ நம்ம கணக்கு என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேஷன் ஒன்று எழுதிக்கலாம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா வரும் 2x. ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு ஒய்க்கு மட்டும் என்ன வரும், டிஏபிடி எக்ஸ்னு வரும். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண இடம் 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x, ஒய் ஸ்கொயர் பண்ணால் 2y இன்ட்டு டிஏபிடிஎக்ஸு, கான்ஸ்டன்டாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, ரைட். ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், 2 ஆர்டர் பண்ணிடலாமா, 2 ஆர்டர் பண்ணிட்டால் மீதி என்ன இருக்கும், எக்ஸு ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஏபிடிஎக்ஸு ஈக்குவல் டு 0. நம்ம என்ன தேவை, டிஏபிடிஎக்ஸ் தேவை. அப்போ டிஏபிடிஎக்ஸ் மட்டும் இங்கே வச்சிங்க. இப்போ டிஏபை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் எக்ஸ் தானே போயிடும், மைனஸ் எக்ஸ்னு ஆகிடும், ரைட்டா சரி. அப்போ டிஏபிடிஎக்ஸ் நம்மளுக்கு தேவை. அப்போ இந்த ஒய் தான் எடுத்து போயிடலாம். அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு பை ஒய், ரைட்டுங்களா. இப்போ என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணணும் வரும் டிஏ பை டிஎக்ஸு ஹோல் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் பண்ணால் இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரு, ஒய் ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர், இல்லையா சரி. இப்போ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்ன சொல்லலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சொல்லாமல் இல்லையா. சரி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இப்போ டிஏபிடி எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம், அது என்ன பண்ணலாம், 1 ஆட் பண்ணலாமா சரி. அப்போ 1 டிஏபை டிஎக்ஸு ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், 1 எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர், கேட்டுங்களா சரி. இப்போ ஒய் ஸ்கொயர் எல்சியம் எடுக்கலாம். இப்போ ஒய் ஸ்கொயர் எல்சியம் எடுத்தால் இன்னும் வரும் 1 ஒய்ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர், கேட்டுங்களா சரி. இப்போ வந்து இதோட வேலைக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது அது கணக்கு ஏ ஸ்கொயர். அப்போ என்ன சொல்லுங்கள், அது ஏ ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர், ரைட்டா சரி. இப்போ கணக்குப்படி 1 டிஓபிடிஎக்ஸு ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த வேலையை என்ன பண்ணோம், ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், அப்போ ரூட் ஆஃப் 1 டிஓபிடிஎக்ஸு ஹோல் ஸ்கொயர். அது அப்படியே ரூட் எடுத்தால் என்ன வரும், ஏ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆகிடும்,
ஏன் ஆகிடும், ஒய் ஸ்கொயர் ரூட் தான் ஆகிடும், ஒய்னு ஆகிடும். ரைட்டுங்களா? அப்போ ஏ பை ஒய், ஒய்யோட வேலையை நம்ம இதிலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஒய்யோட வேலையை என்ன சொல்லலாம், இந்த இடத்துலேருந்து இப்படி கண்டுபிடிக்கிற பிறகு இந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒய்யோட வேலையை கண்டுபிடிக்கிறோம், ஏன்னா கணக்குப்படி எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டோம். ஒய்யோட வேலையை கணக்குலேருந்து கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்டெப்லாம் எக்ஸாமில் போகணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சிக்கலாம். பிறகு ஒய் ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல்னாது ஏ ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய் என்ன வரும், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய்க்கு பதிலாக சொல்லலாம் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ இந்த ஸ்டெப் நம்ம என்ன சொல்லலாம், ஒன் ப்ளஸ் டிஏ பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ஒய்க்கு பதிலாக அப்ளை பண்ணலாம் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர், ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட வேண்டியதுதான். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், ஃபார்முலா தெரியும் இல்லையா? இப்போ லென்த் ஈக்குவல் டு என்ன அது ஃபார்முலா, ஜீரோ டிஏ. ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் கண்டுபிடிக்கிறோம், அதை நாலால் மட்டும் பண்ண வேண்டும். ஜீரோ டிஏ அதோட கண்டுபிடிச்சி பார்த்தியா, ஒன் ப்ளஸ் ரூட் ஆஃப் அதான கண்டுபிடிக்கிறோம் ஏ பை, அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இதை இன்டல் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு, ஃபைவ் மார்க்ஸ். ஏ வந்து வெளியெடுத்து வந்துடலாம். அப்போ லென்த் ஈக்குவல் டு ஏ வெளியே எடுத்துட்டா என்ன வரும், ஜீரோ டிஏ ஒன் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இது இன்டல் பண்ணோம், இது இன்டல் படித்த ஃபார்முலா நான் ப்ளஸ் ஒனில் படிச்சிருக்கோம். இன்னும் ஈஸியான ஃபார்முலா அது. ஸோ ஃபார்முலா தெரியலனா நீங்கள் ப்ளஸ் ஒனில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இந்த கணக்கு என்ன ஃபார்முலா தேவையோ அது ஓரத்தில் எழுதி போடலாம், பெரிய விஷயம் கிடையாது. இது இன்டல் பண்ணோம் என்ன வரும், லென்த் ஈக்குவல் டு ஏ ஒன் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டல் பண்ணால் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. என்ன வரும் உங்களுக்கு, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான், இன்டர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னு தெரியும். லிமிட்னா அது ஜீரோ டு ஏ, ரைட்டுங்களா? ஸோ ஏ இப்போ என்ன பண்ணலாம், லிமிட் அப்ளை பண்ணலாம். லிமிட் அப்ளை பண்ணால் நான் வரும் ஃபஸ்ட்டு ஏ கொடுங்க, சைன்வர்ஸ் எக்ஸ் பை கொடுங்க ஏ பை ஏன்னு ஆகிடும். ஜீரோ கொடுத்தா சைன்வர்ஸ்னு ஆகிடும், ஜீரோ ஆகிடும். சைன்வர்ஸ் ஏ பை ஏ ஒன்று, சைனுக்கு எந்த வேல்யூ ஒன்று, பை பை டூ. சைன் ஜீரோ என்னது, ஜீரோ. அப்போ ஜீரோ வேல்யூ விட்டுடலாம். அப்போ ஆன்சர் என்னது, பை ஏ பை டூ, ரைட்டுங்களா? இது ஒரு லென்த்துக்கு நம்ம எத்தனை லென்த் தேவை, ஒன்று ரெண்டு மூணு நாலு, நாலு பார்ட்டு. ஒரு ஆப்பிள் அஞ்சு ரூபானா நாலு, நாலு ஆப்பிள் தேவையில்ல சொல்கிறோம் இருபது ரூபா. அதே போல் த ரிக்வயர்ட் லென்த்து, நம்ம தேவையான லென்த் என்னன்னா ஃபோரால் மட்டும் பண்ணிக்க வேண்டியதான், ஃபோர் இன்ட்டு பை ஏ பை டூ. இது வச்சிடலாமா, இப்போ டூ வரும். அப்போ ஆன்சர் என்னது, டூ பை ஏ யூனிட்ஸ். இது ஜேடபிள்யூ எக்ஸாமில் கேட்போம், எப்படி சார் ட்ரிபிள்யூ எக்ஸாமில் கேட்போம். அதாவது நம்ம வெறும் படித்து தான் சின்ன வயசில் எயித்தில் நைன்த்தில் படிச்சிருப்போம், ஃபைவ் இன்ச்சு பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்னா அது டூ பை ஆர்னு படிச்சிருப்போம். ரேடியஸ் ஆர்னா நம்ம டூ பை ஆர்னு படிச்சிருப்போம். இங்கே ரேடியஸ் ஏன்னா டூ பை, அவ்வளோதான். ஸோ இதுதான் ஆன்சர் வரும்னு தெரிஞ்சு போச்சு, அழகாக தெளிவாக போகலாம். திரும்பி சொல்கிறோம் கவனியை, ஃபைவ் இன்ச்சு பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன் அது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். எப்பவுமே இதுக்கு லிமிட் என்னது, சர்க்கிள் நிறையா இருக்குது, எலிப்ஸ் எல்லாமே ஜென்ரலாக நேரம் ஜீரோ டு ஏ தான் வரும். ரேடியஸ் ஏன்னா ஏன்னு போட்டுக்க வேண்டியதான், ஆர்னு ஆர்னு போட்டுக்க வேண்டியதான். ஸோ ஃபார்முலா தெரியும், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கான்செப்ட் படி என்னது ஃபார்முலா உங்களுக்கு என்னது, டிஏ பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஸ்கொயர் பண்ணணும், அதோட ஒன்று ஆட் பண்ணணும், ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி போட்டால் இன்டர்வல் பண்ணி போட்டால் ஆன்சர் வந்துட போகுது. ஸோ இந்த செம் வந்து ஏறினே ரெண்டு செம் கொடுத்துருக்கோம், இப்போ மூணாவது செம் இது, ஒன்று ஒரு செம் இருக்குது. ஸோ லென்த்தில் நாலு செம் முடிச்சோன்னு திரும்பி ஒரு திரும்பி நீங்களாம் போனீங்க, வாட்ச் பண்ணுங்கள். அதாவது தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் அது ஆண்டாட்டி கொஞ்சம் பெருசாக எதிரும் ஒன்று தெளிவாக போகும்போது ஒன்று ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற பெல் பட்டனு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்களோ அதளவு நம்ம நிறையா கொடுப்போம். நான் இதுக்கப்புறம் நடத்துகிற ஃபார்முலாஸ் மட்டும் சம்ஸ் மட்டும் எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் போட்டுக்கிறோம், அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே நல்லா மார்க் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, தொடர்ந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.